அனைவருக்கும் வணக்கம்னா உங்கள் கிலா சிவகுமார். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு வீக்கெண்ட் விளாக் தான், ரொம்ப சிம்பிள் விளாக் தான். என்னால் முடிச்ச வரைக்கும் கவர் பண்ணி எடுத்திருக்கேன், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ மார்னிங் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்குது, ஒரு வீக்கெண்டில் ரெகுலராக அப்படி இருக்குமானா கிடையாது. நேற்று கொஞ்சம் டைம் இருந்தது, ஸோ அதனால நல்லா க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து என்னோடய கிச்சன்லேருந்து பார்த்தா இந்த மாதிரி வியூ நல்லாயிருக்கும். காலையில் எழுந்திரிச்சு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே நின்று இயற்கை காற்று வாங்கும்போது அது ஒரு தனி சுகம், நல்லாயிருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் காலையில் எழுந்திரிச்சோடனே அங்கே கொஞ்சம் நேரம் அப்படியே நின்று பார்த்துட்ருக்கணும். எவ்வளோ வேலை இருந்தாலும் ஒரு 2 மினிட்ஸாவது அங்கே நின்னால் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் அந்த பேர்ட் சவுண்டெல்லாம் கேட்கும்போது. அதுக்கப்புறம் ஹால் எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன். இப்போ அஜ்ஜு வந்து திரும்ப எல்லாத்தையும் கொட்டி குப்பையாக்கிடுவான். அப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து பிக் பாஸ்கெட்டில் வந்து கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். நான் வந்து வீக்லி வந்து ஷெடியூல் போட்டுப்பேன், ஓகே இன்றைக்கி இது குக் பண்ணணும் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே போட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி ஆர்டர் பண்ணுவேன். ஸோ இந்த வெஜிடபிள்ஸ் நம்ம இப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக 2 டேஸில் கெட்டு போயிடும், ஏன்னா ஈரமாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு அதெல்லாம் ட்ரை பண்ணிட்டு தான் எடுத்து வைக்கணும். அதுக்கு நீங்கள் வந்து நம்ம கிச்சன் டவல் இல்லைன்னா கிச்சன் டிஷ்யூ அப்படி இல்லைன்னா நம்ம வீட்டில் சும்மா இருக்க நியூஸ் பேப்பரை போட்டு கூட ஒரு 1/2 hour 45 minutes காய வச்சிங்க அப்படின்னாலே நல்லா காஞ்சிரும். அதுக்கப்புறம் வந்து நம்ம எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். எனக்கு வந்து இந்த வெஜிடபிள்ஸ் பார்த்திங்கன்னா 1 week கண்டிப்பாக வரும். என்னோடய வீக்லி மெனு வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு கமெண்ட்ஸில் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்க, சாரி கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள், நான் வந்து உங்களுக்கு போடுறேன். மார்னிங் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக பிரெட் ஆம்லேட்டோட முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் வந்து ஒரு 4 bread போட்டு, இது பார்த்தீங்கன்னா சைடில் கபசுர குடிநீர், ஓமே காட் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. இந்த கொரோனா வந்தது டெய்லி இல்லை, ஒன்றை விட்டு ஒரு நாள் வந்து இதை குடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி என் தலையில் கட்டிகிட்டே இருக்காங்க. வேறு வழி இல்லையே, குடிச்சுதானே ஆகணும். இதில் வந்து 4 முட்டை, அதுக்கப்புறம் கொஞ்சம் சுகர் 1/2 teaspoon சுகர், ஒரு கொஞ்சமாக தேவைக்கேற்ற மாதிரி சால்ட், இதை போட்டு நான் இந்த மாதிரி பீட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இதை அப்படியே நம்ம உள்ள பிரெட்டை போட்டு எடுத்து டோஸ்ட் பண்ணாலும் நல்லாயிருக்கும், இல்லை அப்படியே நம்ம கொட்டிட்டு அதில் வந்து பிரெட்டை வந்து டிப் பண்ணி திருப்பி போட்டு எடுத்தாலும் நல்லாயிருக்கும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா முட்டை வந்து அதில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி அதில் வந்து பிரெட்டை போட்டு எடுக்கிறேன். நீங்கள் இந்த முட்டை ஊற்றுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பட்டர் இருந்துச்சுன்னா லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க, அது நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும் உங்களுக்கு. அண்ட் முக்கியமாக பிரெட் ஆம்லேட்க்கு பார்த்திங்கன்னா வந்து அடுப்பு கம்மியாக வச்சுக்கோங்க, ஏன்னா முட்டை வந்து போட்ட உடனே பார்த்திங்கன்னா கொஞ்சம் சூடு அதிகமாக இருந்தாலும் டக்குன்னு வந்து வெந்துடும். இதுவே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் சைடில் வெந்துருச்சு. நம்மளோட பிரெட்டு வந்து இந்த முறை கொஞ்சம் சாண்ட்விச் பிரெட் வாங்கினேன், கொஞ்சம் பெரிய பிரெட்டு. ஸோ வந்து அதனால் ஒரு பிரெட்டே ஒரு இதுக்கு வந்து அதிகமாக இருந்துச்சு. நான் வந்து ஃபுல்லாக திருப்பி போட்டு தான் எடுப்பாங்க, பட் நம்மளோட பிரெட்டு வந்து பெருசாக இருக்கிறதுனால அது ஃபுல்லாக போட முடியல. ஸோ இந்த மாதிரி சைடில் மடித்து விட்டுட்டு நான் எடுத்து வச்சுக்கிறேன். நீங்கள் வந்து பிரெட்டை கட் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா குட்டி குட்டி பீசஸாக அதாவது அவங்களுக்கு பிடிச்ச ஷேப் ஹார்ட்டின்னு இல்லை வந்து சர்க்கிள் ஷேப் இந்த மாதிரி என்ன ஷேப் வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணி அதில் போட்டு கொடுத்தீங்க அப்படின்னாலும் எக்கில் டிப் பண்ணி போட்டு கொடுத்தீங்கனாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், இதுதான் பிரெட் ஆம்லேட், ரொம்ப சிம்பிள் பிரெட் ஆம்லேட் தான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு. இதை வந்து அப்படியே சைடில் கட் பண்ணிவிட்டு ஒரு சாஸ் தொட்டு அப்படியே சாப்பிட வேண்டியதாக முடிஞ்சிச்சு. ஸோ பேலன்ஸ் இருக்கிறதையுமே இந்த மாதிரி நம்ம வந்து போட்டு எடுத்து வச்சுக்கலாம். நான் ஓவராலாக பார்த்திங்கனாலே 2 bread தான் போட்டேன், அதுவே அதிகமாக இருந்துச்சு. எங்களுக்கு காலையில் பிரெட் சாண்ட்விச், அப்புறம் அஜ்ஜுக்கு பார்த்திங்கன்னா காலைல கேழ்வரகு கஞ்சி கொடுத்துட்டேன். அந்த கிளிப்பிங்லாம் நான் எடுக்கலை, ஏன்னா அவன் முடிச்சுட்டு இருந்ததுனால எனக்கு டைம் இல்லை. ஸோ அதுக்கப்புறம் அவனை திரும்ப தூங்க வச்சுட்டு இது வந்து ஒரு பேபி சேஃப்டி ப்ராடக்ட்னு சொல்லிட்டு அமேசானில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலி பசங்க என்ன பண்ணுறாங்கன்னா சாமி டோர் ஆகட்டும், ரூம் வார்ட்ரோப்ஸ் ஆகட்டும், கிச்சனில் இருக்க டோர்ஸ் ஆகட்டும், எல்லாத்தையுமே டக்கு டக்குன்னு திறந்துடுறாங்க ட்ராயர்லேருந்து எல்லாமே. ஸோ வந்து இந்த மாதிரி கிளிப்ஸ் போட்டு வச்சா திறக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். இதோட ரிவ்யூ பார்த்திங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டு, திறக்கவே முடியல அப்படின்லாம் சொல்ல முடியாது. வேகமாக இழுத்துட்டாங்கன்னா திறந்துக்குது, அது ஓப்பன் ஆகிடுது தானா. பட் ப்ராடக்ட் வந்து உடையவோ சேவோ அதெல்லாம் பண்ணலை, எடுத்துகிட்டு வெளியே வந்துடுது. அந்த நான் வந்து எப்படின்னா எடுத்து வெளியே வந்ததுக்கப்புறம் எடுத்ததுக்கப்புறம் அந்த சவுண்டை வச்சு தான் அதை கண்டுபிடிப்பேன், ஓகே அதர் வாங்கி தான் இருக்கான் அப்படின்னு சொல்லி போய் பிடிச்சிட்டு வந்துடுவேன். இதை வந்து பார்த்திங்கன்னா
கீழே வச்சு அந்த ஓப்பன் வந்து கீழே வச்சு ஓட்டுறதுனால வந்து பசங்களுக்கு வந்து அது அடியிலேருந்து ஓப்பன் பண்ண தெரியலை. மேலே வச்சு ஓப்பன் பண்ணாதான் வந்து அவங்க டக்குன்னு ஓப்பன் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி டபுள் டேப் தான், இந்த டேப்பை பிச்சுட்டு நம்ம வந்து கொஞ்சம் டைட்டாக இழுத்து ஒட்டிட வேண்டியதுதான். பட் வந்து நீங்கள் ரெண்டு பக்கம் டோர் திறக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஒட்டிக்கோங்க. இந்த பாருங்கள், இந்த மாதிரி தான் வேகமாக புல் பண்ணால் தான் வந்துடும். பசங்களுக்கு அவ்வளோவா வேகமாக இழுக்க முடியாது. ஸோ அதனால் இது கொஞ்சம் ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது எனக்கு. இந்த சைட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிங்கிள் டோர் தான். ஸோ அதுக்குமே வந்து இது கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக ஒட்டுற மாதிரி தான் இருக்குது. நிறைய பார்த்தேன், பட் இது கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருந்தது, ரேட்டுமே கொஞ்சம் அஃபோர்டபுள் நமக்கு. ஸோ அதனால் இது நம்ம வாங்கிட்டேன் நான். உங்களுக்கு வந்து லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். முக்கியமாக ஃப்ரிட்ஜுக்கு அப்புறம் ஃப்ரண்ட் டோர் வாஷிங் மிஷின்ஸ்க்கு இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உள்ளேருந்து நம்ம பாட்டம் என் பையன் திறந்தானா மேலேருந்து படப்பட இந்த டப்பாலாம் குட்டிடுது. ஸோ அதனால் இதுக்கு வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்த்திங்கன்னா நான் வந்து பூஜையாக இருக்கு, நான் அவன் முன்னாடியிலேருந்து நான் வந்து அதை தான் ரொம்ப நாளாக என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன், ஓப்பன் பண்ணாமல் இருக்க. இப்போ ரொம்ப வாலாயிட்டானா போய் டக்கு டக்குன்னு எல்லாத்தையும் திறந்து எடுத்துகிட்ருக்கான். ஸோ பூஜை அறையில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து சூடம் வச்சுருப்போம், சாம்பிராணி, ஊதுபத்தி, தீப்பெட்டி எல்லாமே வச்சுருப்போம். ஸோ அதனால் முக்கியமாக வந்து இதை தான் திறக்கக்கூடாது இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து ஒன்று மட்டும் ஃபஸ்ட்டு போட்டேன், பட் அது சரி வரல. அதுக்கப்புறம் ஒரு மூணு நாள் போட்டு வச்சுருக்கேன் இப்போ அதை ஃப்ரண்ட்டில். டபுள் டோர் ஓப்பன் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக ஓப்பன் பண்ணுறாங்க. இந்த மாதிரி வந்து ட்ராயர் ஓப்பன் பண்ணும்போது அவங்களால முடியல, ஏன்னா சைடில் ஓட்டியிருக்கோம் அப்படிங்கிறதுனால வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து அவங்களுக்கு திறக்க தெரில. இந்த பக்கமும் இருக்குது, இந்த பக்கமும் இருக்குது, கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடுறாங்க பசங்க. ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு லஞ்ச் என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது சவு சவு பொரியல் பண்ணிவிட்டு புளிக்குழம்பு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிருந்தோம். ஸோ அஜுக்கு வந்து ஏதாவது ஒரு நாளைக்கு ஒரு வெஜிடபிள்ஸ் கொடுத்துட்ருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து சவு சவு பண்ணிவிட்டு அதிலே வேக வச்சு கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் எங்களுக்கு நான் இதை மாதிரி பொரியல் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுறீங்க, நான் வந்து இந்த ரெசிபி வந்து கூடிய சீக்கிரத்தில் அப்லோட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிம்பிள் புளிக்குழம்பு. இதை பார்த்திங்கன்னா வெறும் பூண்டு வெங்காயம் மட்டும் போட்டு அவசர புளிக்குழம்புன்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு வந்து புளி ஹீட்டுங்கிறதுனால கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கிறோம், அதுக்கப்புறம் பூண்டு, கொஞ்சம் பூண்டு லைட்டாக கலர் மாறுற வரைக்குமே நல்லா அந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டால் அது சூப்பராக நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அதுக்கப்புறம் வந்து சின்ன வெங்காயம் அப்படியே முழுசு முழுசாக போட்டிருந்தோம் அப்படின்னாலும் அதுவும் நல்லாயிருக்கும். அது கூட கொஞ்சம் கருவேப்பிலை. வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் புளிக்குழம்புக்கு. புளிக்குழம்புக்குன்னு மட்டும் இல்லைங்க, எந்த ஒரு ரெசிபிக்குனாலும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுன்னா அதோடய டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும், சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணி, அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, நமக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மஞ்சள்தூள், கொஞ்சம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் போட்டுட்டு இதை நல்லா கொதிக்க வச்சு நல்லா சுண்ட விட்டு இறக்கணும் அப்படின்னா சூப்பரான புளிக்குழம்பு ரெடி. ரொம்ப சிம்பிளாக டக்குன்னு செஞ்சிடலாம் ஒரு 10 மினிட்ஸில் இந்த ரெசிபி. சிம்பிள் லஞ்ச் தான் இன்றைக்கி, ஒரு புளிக்குழம்பு, அதுக்கப்புறம் வந்து ஒரு சவு சவு பொரியல், அவ்வளோதான். அஜுக் வந்து ஒயிட் ரைஸோட கொஞ்சம் சவு சவு பொரியல் சேர்த்து நான் ஊட்டி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் டைமில் நல்ல மழை இன்றைக்கி. இது வந்து எங்கள் பெட்ரூம்லேருந்து எடுத்தது, இந்த மாதிரி தான் இருக்கும் பின்னாடி பார்க்க. செம்ம மழை பெஞ்சுது, அந்த மேலே பார்த்திங்கன்னா வானம் எப்படி ஓப்பனாக இருக்கிறது எப்படின்னு தெரியல, ஃபுல்லாக முடிச்சு, அவ்வளோ மழை, சூப்பராக இருந்துச்சு பார்க்கவே. உங்களுக்காக நான் எடுத்து போட்டிருக்க பாருங்கள், பாஸ் பண்ணி போட்டிருக்க பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு.
ஈவினிங் ஒரு 4:35 வரைக்கும் இந்த மாதிரி அந்த வெளிச்சம் எங்கே போச்சுன்னே தெரில. அப்படி நல்ல சில்லுன்னு சூப்பராக இருந்துச்சு. சூடாக ஏதாவது சாப்பிட்டா நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. ஓகே, பிரெட்டு தான் இருக்குல்ல, ஒரு 3 days எப்படியும் காலி பண்ணும். ஸோ அதனால் பிரெட் பஜ்ஜி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரெட் பஜ்ஜி போட்டு சாப்பிட்டோம். நான் உங்களுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க பிரெட் பஜ்ஜி எப்படி பண்ணுறதுன்னு. அதுக்கப்புறம் வந்து ஒரு 6:37 மேலே வந்து கொஞ்சம் அதர்வாவோட இந்த மாதிரியெல்லாம் விளையாண்டுட்டு அதுக்கப்புறமா வந்து எங்களோட நைட் டின்னர் வந்து நாங்கள் ரெடி பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து ஒரு 7:30 மேலே 8:00 வந்து பன்னீர் மசால் தோசை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி நான் பண்ணியிருந்தேன். அஜுக்கு சாதா தோசை ஊட்டி விட்டுட்டு நாங்கள் ரெண்டு பேரும் பன்னீர் மசால் தோசை பண்ணி சாப்பிட்டோம். வேணும்னா சொல்லுங்கள், நான் கூடிய சீக்கிரத்தில் ரெசிபி எடுத்து அப்லோட் பண்ணுறேன். அப்புறமா பார்த்திங்கன்னா நைட்டு நாங்கள் வந்து ஒரு 12:00 வரைக்கும் நல்ல இந்த மாதிரி ஜாலியாக டெய்லி விளையாண்டுட்டு அப்புறம் தான் தூங்குவோம். ஜிராஃபி எங்க இருக்கு? ஒட்டகச்சிவிங்கி, ஒட்டகச்சிவிங்கி, ஒட்டகச்சிவிங்கி. அஜியோட விளையாடுறதுல எனக்கு டைம் போகிறதே தெரியாது, அவனுக்கும் அப்படி தான். நைட்டு 1 மணி வரைக்கும் டைம் போகிறதே தெரியாது, 1 மணிக்கு தான் தூக்கம் வரும். இவன் மட்டும்தான் இப்படியா, இல்லை உங்கள் வீட்டு பசங்களாமல் 1 மணி வரைக்கும் முடிச்சு தான் இருக்காங்களா? என் கூட கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. அப்புறம் பசங்களை தூங்க வைக்கிறதுக்கு ஏதாவது ஈஸியான டிப்ஸ் இருந்தால் எனக்கு கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க. உண்மையாகவே தூங்க வைக்கவே எனக்கு தூங்க வைக்க தெரியலையா, இல்லை அவனுக்கு தூக்கம் வரலையான்னு எனக்கு தெரியலை. இந்த வீடியோவை வந்து இவ்வளோ தூரம் பொறுமையாக பார்த்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப பெரிய தேங்க்ஸ். முக்கியமாக லைக் கமெண்ட்லாம் பண்ணிடுங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.